ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே இந்த ப்ரோவை மன்னிச்சிருங்க, வீடியோ போட லேட் ஆயிடுச்சு. ரீசன் உங்களுக்கே தெரியும். எனக்கு இந்திய டீமில் விராட் கோலி, ரோஹித் சர்மா பிடிக்கும், அதுக்கு மேல் நம்ம தலையை பிடிக்கும். சிஎஸ்கே தோத்துட்டாங்கன்னா தாங்கவே முடியாது. பட் சிஎஸ்கே டீம் என்னோட உயிர்னு வைங்களேன். அவங்களோட பிளே ஆஃப் கனவு பார்த்தீங்கன்னா மங்கிருச்சு. நேற்று பூரா தூங்கவே இல்லை. விஜயதசமி, ஆயுத பூஜை கூட செலிப்ரேட் பண்ணல. எங்கள் அம்மா கூட எழுப்புனாங்க, எந்திரிக்கவே இல்லை. இப்போ தான் எந்திரிச்சேன், பல்லு விளக்கல, குளிக்கல, அவ்வளோ பெரிய வழி. அதனால தான் வீடியோ போடல. மன்னிச்சிருங்க ப்ரோ. டுடே இரவு 8:30 மணிக்கு பஞ்சாப் அண்ட் கேகேஆர் மோதுறாங்க. இந்த மேட்ச்ல வந்துட்டு கேஎல் ராகுல், மோர்கன் யார் வின் பண்ண போறாங்க, ஜோதிரசிறுவன் அப்படி தெளிவாக்கு டீமும் வருத்தப்படுவாங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் சிரிச்சாங்க, பிளான் பண்ணி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீமை பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா பாயிண்ட் டேபிள் புள்ளி டீடெயில் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. டுடே மேட்ச் வந்துட்டு கேகேஆர் பஞ்சாப் மோதுறாங்க. கேகேஆர் வின் பண்ணாங்கன்னா 14 புள்ளி, சிஎஸ்கே பிளே ஆஃப் கனவு இன்னையோட முடிஞ்சது. பஞ்சாப் வின் பண்ணாங்கன்னு வைங்கள 12 புள்ளியில இருப்பாங்க, ஓகேவா. அடுத்து இந்த இரண்டு டீமும் ராஜஸ்தானோட ஃபைட் பண்றாங்க. ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 10 பாயிண்ட்ல இருக்காங்க. பஞ்சாப் ஆர்ஆர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா யார் வின் பண்ணாலுமே நமக்கு மிகப்பெரிய மைனஸ். பஞ்சாப் வின் பண்ணிட்டாங்கன்னா 14 புள்ளிக்கு போயிருவாங்க, ஆர்ஆர் வின் பண்ணிட்டாங்கன்னா 12 புள்ளிக்கு போயிருவாங்க. அடுத்துதான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் மேட்ச், ஆர்ஆர் கேகேஆர் எண்ட் ஆஃப் த சீசன்ல மோதுறாங்க. இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு கேகேஆர் லூஸ் பண்ணாலும் 12 புள்ளியில இருப்பாங்க, ஓகேவா. லாஸ்ட் வந்துட்டு கேகேஆர் ஆர்ஆர் மோதுறாங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா யார் வின் பண்ணாலும் 14 புள்ளியில இருப்பாங்க. நம்ம இனி வரும் இரண்டு மேட்ச் வின் பண்ணாலுமே 12 புள்ளியில தான் இருப்போம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் ஐபிஎல் பாத்தீங்கன்னா 100% சிஎஸ்கே அவுட் ஆயிட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. இப்போ வந்துட்டு சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ள போவாங்களா போக மாட்டாங்களான்னு தெளிவா புரிஞ்சிருக்கும். டுடே மேட்ச் வந்துட்டு யார் வின் பண்ண போறாங்க, ஜோதிரசிறுவன் அபிக்யா ஆனந்த் என்ன சொல்லியிருக்காரு என்று பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா திங்கள், திங்கள் வந்துட்டு சந்திரன் காப்டான் நாள். சந்திரனுக்கு பிடித்த நிறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெண்மை, அதாவது கருநீல ப்ளூல இருக்காங்க. பஞ்சாப் ஜெர்சியில இருப்பதால் அவங்களே வின் பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்கு. ரீசன் கேட்டீங்கன்னா கேகேஆர் கேப்டன் மோர்கன் ஜெர்சி நம்பர் 16, கூட்டி எண் பாத்தீங்கன்னா 7, ஏழாம் எண் வந்துட்டு கேது. இன்னைக்கு வந்துட்டு சந்திரன் காப்டானால் கேதுவுக்கும் சந்திரனுக்கும் ஆகவே ஆகாது. ராகுல் பாத்தீங்கன்னா 9ஆம் எண்ல பிறந்திருக்காரு, அவர் ஜெர்சி நம்பர் பாத்தீங்கன்னா 1. அவர் பிறந்த எண் வந்துட்டு செவ்வாய், ஜெர்சி நம்பர் 1. 1ஆம் எண் வந்துட்டு சூரியன். சந்திரன், சூரியன், செவ்வாய் இந்த மூன்றுமே பாத்தீங்கன்னா நண்பர்கள். பஞ்சாப்க்கு தான் பாத்தீங்கன்னா வின் பண்ண ஆப்டா இருக்கு, பட் ஒன் கண்டிஷன். மோர்கனும் பாத்தீங்கன்னா 1ஆம் எண்ல தான் பிறந்திருக்காரு, 1ஆம் எண் வந்துட்டு சூரியன். ராகுலோட ஜெர்சி நம்பர் 1, இரண்டு கேப்டனுமே சூரியன் தான். இந்த ரீசனால் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஃபயரா இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த கேம் பாத்தீங்கன்னா பஞ்சாப் வின் பண்ணிடுவாங்க என்றும் ஜோதிடசிறுவன் அபிக்யா ஆனந்த் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காரு. முக்கியமா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். எம்ஐஆர்ஆர் மேட்ச்ல ஜோதிடசிறுவன் அபிக்யா ஆனந்த் சொல்லியிருந்தாரு மும்பை வின் பண்ணிடுவாங்க. ஞாயிறு வந்துட்டு சூரியன் காப்டானால் புல்லாட் ஜெர்சி நம்பர் 55, கூட்டி எண் பாத்தீங்கன்னா 1, 1ஆம் எண் வந்துட்டு சூரியன். சூரியனோட ஆதிக்கம் பவரா இருக்கும், ஓகேவா. ஆர்ஆர் அணியில பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக் இந்த சீசனை சிறப்பா பிளே பண்ணல, பட் நேத்து பாத்தீங்கன்னா ஒன் மேன் ஆர்மியா பிளே பண்ணி வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ரீசன் கேட்டீங்கன்னா அவரோட ஜெர்சி என்ன எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, 55, கூட்டி எண் பாத்தீங்கன்னா 1, 1ஆம் எண் வந்துட்டு பாத்தீங்கன்னா சூரியன். இந்த ரீசனால் மட்டுமே பிரெடிக்ஷன் மாதிரி இருக்கு. அந்த சைடும் பாத்தீங்கன்னா சூரியனோட ஆதிக்கம் தான் பவரா இருந்திருக்கு. இன்னைக்கு மேட்ச்லயுமே நீங்க நோட் பண்ணிக்கலாம், 2ஆம் எண் வந்துட்டு சந்திரன். டுடே மேட்ச் வந்துட்டு பாத்தீங்கன்னா இரண்டு டீம் இருக்காங்க இல்லையா, அந்த பிளேயர்களோட ஜெர்சி நம்பர் 2ஆம் எண் வந்ததுன்னா சந்திரன். அந்த பிளேயர் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்டா பிளே பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும். ஓகே நண்பாஸ், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஐபிஎல் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.